ரொம்ப நாளைக்கு பிறகு மக்களுடைய உதடுகளில் சுனாமி பற்றிய பேச்சுக்களும் எரிமலையை பற்றிய பேச்சுக்களும் பேசுபொருளாக மாறியிருக்கு. என்னதான் இந்தியாவில் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட சுனாமி வந்துடும் போலையே அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை மக்கள் உதிர்க்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? 90 அடி உயரத்து வரைக்கும் வந்து சுனாமி தாக்கும் அப்படின்னு வெளியாகிருக்கக்கூடிய அறிவிப்பு நம்ம நாட்டிலையா? இல்லை இல்லை, நம்ம பக்கத்து நாடா? இல்லை இல்லை இல்லை. இந்தோனேஷியாவில் ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்தியாவுக்கும் அது பிரச்சனை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு எரிமலை வெடிக்குது, வெடித்த எரிமலை அப்படியே கடலுக்குள்ளே சாயுது. அந்த அவ்வளோ பெரிய மலை கடலுக்குள்ளே சாயும் போது என்ன நடக்கும்? ஒரு பெரிய சுனாமி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 11,000 மக்கள் எந்த நாட்டில் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். இந்தோனேஷியாவில் சுலவேசி அப்படிங்கிற ஒரு தீவு, அந்த தீவு கூட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எரிமலை ரொம்ப பிரம்மாண்டமாக 3000 மீட்டர் உயரத்துக்கு சாம்பல் மேடுகளாக அப்படியே வெளியில் வருது. அதில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட வாயுக்கள்லாம், மனிதனுக்கு எதிராக சுவாசிக்கிறதுக்கு தகுதி இல்லாத வாயுக்கள்லாம் வெளியில் வருது. இதை பார்த்து அச்சமடைந்த அந்த நாட்டினுடைய மக்கள், அந்த ஏரியாவில் தீவில் இருக்கக்கூடிய மக்கள் அரசுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. உடனடியாக அந்த இடத்த விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு 11,000 பேர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த நிலப்பகுதியில் அடுத்த 1 மாதத்துக்கு யாரும் உள்ளுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னும், இது 400 கிலோமீட்டர் தாண்டி வந்து பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வல்லது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எங்கே நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் இந்தோனேஷியாவில். இந்தோனேஷியா அப்படின்னு சொன்னாலே நம்ம 2004 சுனாமி தான் நமக்கு நினைவுக்கு வரும். அதற்கு பிறகு வந்து 2018 நடந்த இந்தோனேஷியாவில் நடந்த மிகப்பெரிய எரிமலை தாக்குதல், அதனால் இறந்து போன மக்கள், இது எல்லாமே நமக்கு நினைவுக்கு வரும். இந்த சுனாமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் எரிமலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் காட் ஆஃப் ஃபயர், அதாவது எரிமலை அப்படிங்கிறது, இந்த எரிமலை குழம்பு அப்படிங்கிறது பூமிக்கு அடியில் அது வாட்டுக்கு தான் இருக்கும், ஆனால் அழுத்தத்தில் இருக்கும். எப்படி ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கோ, அந்த அழுத்தம் ஒரு நாள் மொத்தமா அப்படி வெடிக்கும் போது எப்படி பர்ஸ்ட் ஆவாங்களோ அதே மாதிரி தான் எரிமலையும். தனக்குள்ள அளவுக்கு அதிகமான நீர், அளவுக்கு அதிகமான பனி, அளவுக்கு அதிகமான திண்மங்கள், இது எல்லாத்தையுமே தனக்குள்ள சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த பூமியில் டெக்டோட்டானிக் அப்படிங்கிற அந்த தட்டுகள், அது வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் இப்படி ஒரே ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து சாய்தளத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் திடுதுப்புன்னு ஒன்றோடு ஒன்று உரசும். இந்த டெக்டானிக் தட்டுகள் ஒன்று ஒன்றோடு ஒன்று உரசுறது அப்படிங்கிறது உலகத்தில் எந்த பகுதியிலையும் நடைபெறாமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலப்பரப்புலையும் நடக்கும். பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தட்டுகளில் பிரச்சனை இல்லை, அதற்கு அடியில் இருக்கக்கூடிய 2வது பிளேட்டு, அதற்கு கீழே இருக்கக்கூடிய 3வது பிளேட்டில் தான் பிரச்சனை. இதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தட்டு தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டெக்டானிக் தட்டுகள் வந்து டைரெக்டாக ஒன்றோடு ஒன்று உரசும் போது பெரிய அளவிலான வெடிப்புகள் ஏற்படும். பூமிக்கு அடியில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள் அப்படிங்கிறது நிலச்சரிவுகளாகவும் பூகம்பங்களாகவும் பெரிய அளவிலான பிரச்சனைகளை உண்டாக்கும். இப்போது இந்த எரிமலைக்கும் சுனாமிக்கும் இடையில் பெரிய அளவிலான கனெக்ஷன் இருக்குது. ஏன் 480 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சத்தம் மட்டும் கேட்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு இது வைப்ரேஷன் இருக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் வெளியேற சொல்கிறாங்க. காதுலாம் வந்து கிழிஞ்சிரும். எப்படி டோனி வந்து உள்ளுக்குள்ளே கிரவுண்டுக்குள்ளே என்ட்ராகும் போது ஒரு டெசிபிள் சத்தம் கேட்கல, 120 டெசிபிளுக்கு மேலே கேட்கும்ல, அதை விட காது கிழிகிறது அளவுக்கான சத்தங்கள் கேட்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ மக்கள் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறதுக்கான காரணம் அதுதான். கார்பன் டை ஆக்சைடு சுவாசிக்க முடியாது, அப்படிப்பட்ட காத்துக்களை அது விடும். அது மட்டும் கிடையாது, அது டைரக்டாக அந்த அவ்வளோ பெரிய மலை வந்து கடலுக்குள்ளே விழுகும்போது கடலுக்குள்ளேயும் மாற்றங்கள் நிகழும். உங்களுக்கு நல்லா தெரியும், 2004 சுனாமி வந்தப்போ பூமிக்கு அடியில் எப்படி வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்போல்லாம் ஆழி பேரலைங்கிற வார்த்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவில் தெரியாது, ஆனால்
சுனாமிங்கிற வார்த்தை இன்னைக்கு பெரிய அளவில் தெரியும். இளமுறியா அப்படிங்கிற அந்த கண்டம் உருவாகும் போது எப்படி ஆழி பேரலையால் நிலங்கள் சிதறி பல்வேறு நாடுகள் உருவாச்சோ, இன்னைக்கு வந்து ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் உள்ளிட்ட இந்த எல்லா கண்டங்களையும் நம்ம பிரிக்கிறோம். அளவுக்கு அதிகமான இந்த எரிமலைகள் அப்படிங்கிறது ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குதிரையினுடைய கால் தடம் மாதிரி இருக்கக்கூடிய லத்தீன் அமெரிக்க நாடுகள், இந்த பசிபிக் பெருங்கடலை சுற்றி இருக்கக்கூடிய மொத்த 1500 எரிமலைகள் இந்த உலகத்தில் இருக்கு. அதில் 1000 எரிமலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் ஆஃப் ஃபயருக்குள்ளே தான் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 500 மேற்பட்ட எரிமலைகள் மற்ற நாடுகளில் இருக்கு. இந்தியாவிலையும் எரிமலை இருக்கு, அது வந்து அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து உறங்கக்கூடிய எரிமலை அப்படிங்கிறாங்க. இந்த உறங்கக்கூடிய எரிமலையை பற்றி பிரச்சனையே இல்லை, ஆனால் அந்த மாடிஃபைடாக இருக்கக்கூடியது எப்போனாலும் வெடிக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு எரிமலை, எப்பயுமே வெடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எரிமலை, ஆக்டிவ் அண்ட் டிஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய எரிமலைகள். இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய எரிமலைகளில் அதிகமான அளவில் ஆக்டிவ் எரிமலைகள் இருக்குது, இன்ஆக்டிவ் எரிமலைகளும் இருக்குது. உறங்கக்கூடிய எரிமலைகளை பொறுத்தளவில் பெரிய அளவிலான பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம், ஆனால் எப்போனாலும் அது வெடிக்கும் அப்படிங்கும்போது அதை பார்த்து மக்கள் அச்சப்பட தான் செய்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்குட்டியோடையும் சிங்கத்தோடையும் தூங்குறதை தாண்டி எரிமலைகளோடு தூங்கக்கூடிய மக்கள் எங்க இருக்காங்கன்னா இந்தோனேஷியாவில் தான் இருக்காங்க. இந்த கிரகட்டோவா எரிமலை ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, 90 உயரத்துக்கு வந்து அதிகமான அளவில் அந்த கடல் நீர் வந்து உள்வாங்கி மறுபடியும் வெளியில் வரும்போது 90 உயரத்துக்கு வந்து போகும், அது பெரிய அளவிலான சுனாமியாக உருவாகும். சுனாமியினுடைய கால அளவு அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய மலை வந்து டைரெக்டாக வந்து கடலுக்குள்ளே விழுகும்போது அந்த கடலுக்குள்ள அடியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி எவ்வளவு ஆழமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் அதிகமாக சுனாமி அலையினுடைய வேகமும் சரி அதனுடைய ஹைட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சுனாமி அலை வந்து 400-450 km ஸ்பீடில் அப்படியே பரவும். இது சாதாரண சுனாமி. இதே ஸ்பெஷலான சுனாமி அதிகமான அளவில் ஆழம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அதிர்வுகள் உண்டாகும் போது அந்த சுனாமி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1000 km ஸ்பீடு வரைக்கும் வரக்கூடியது அப்படிங்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக ஒய்யாரமாக எல்லாத்தையுமே தூக்கி வாரி சுமந்து கொண்டு போய்விடும் அப்படின்னு வைரமுத்து கூட அழகாக கவிதை எழுதுவார். கடல் தாயே எங்களை மீது அதிக அளவில் பாச வச்சிருக்க, ஆனால் எங்கள் முத்தமிடும்போது மட்டும் எங்கள் மூச்சை மட்டும் ஏன் நிறுத்தி விடுகிறாய் அப்படின்னு. அப்படி வாரி அணைக்கும் போது ஒரு தாய் தான், அது வாரி அணைக்கும் போது அளவுக்கு அதிகமாக இருக்கும் இருக்கும்போது அந்த குழந்தை செத்தே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பு இந்த ஆழி பேரலைக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. இது தமிழில் இருக்கக்கூடிய அழகான வார்த்தைகள். சிலப்பதிகாரத்திலிருந்து ஏகப்பட்ட இடங்களில் வந்து ஆழி பேரலை பற்றிய வார்த்தைகள் வந்து சங்க இலக்கியங்கள் சுட்டிக்காட்டினாலும் இந்த பேரலை எப்படி உருவாகுது அப்படிங்கிற பெரும் கேள்வி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. பூமி இருக்குது, பூமிக்கு பக்கத்திலேயே வந்து கடல் இருக்குது, கடலுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா நீர் இருக்குது, நீருக்கு அடியில் சில அதிர்வுகள் ஏற்படும். அந்த அதிர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாள் வந்து கொப்பளிச்சு இந்த டெக்டானிக் பிளேட்டுகள் வந்து ஒன்றோடொன்று உரசும் போது கடலுக்கு அடியிலேயே மாற்றங்கள் ஏற்படும். அப்படி மாற்றங்கள் ஏற்படும் போது பூமியில் வந்து அந்த கடலுக்கு அடியில் அதிர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா கடல் உள்வாங்கும், ஒரு பெரிய கேப் வரும். அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்கு நிலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை உள்வாங்கிட்டு அதற்கு பிறகு அப்படியே கொப்பளிச்சு வெளியில் கக்கிரும். இதுதான் பெரிய அளவிலான சுனாமியாக உருவாகுது. ஒரு பொருள் உள்ளே இறங்குது, உள்ளே இறங்கும் போது அவ்வளோ பெரிய மலை உள்ளே இறங்குது கடலுக்குள்ளே, அப்போ அதிர்வு உண்டாகுது, அதுக்கு பிறகு அது அப்படியே தூக்கி வெளியில் வீசும். இதுதான் சுனாமியினுடைய கான்செப்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் அடிக்கடி நிகழும். இப்போ நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஸ்ரீலங்காவில் பெரிய அளவிலான ஒரு சுனாமி வரப்போகுது அப்படின்னு. ஆனால் இப்போ எரிமலை வெடித்து பெரிய அளவிலான சுனாமி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்தோனேஷிய அரசு சொல்லியிருக்காங்க. ஜப்பான் அரசும் இதை பார்த்து பயந்து போய் கிடக்கு. ஸோ உலகம் முழுவதும் வந்து இந்த சுனாமியை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்துல வந்து என்ன தான் ஆய்வுக்கு உட்படுத்தினாலும் அது கக்கக்கூடிய லாபா பிளம்புகள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து மனித குலத்துக்கு எதிரானதாக தான் இருக்கும். நம்ம போடக்கூடிய சின்ன சின்ன பிளாஸ்டிக் கழிவுகள் முதற்கொண்டு நமக்கு எதிராகவே ஒரு காலகட்டத்தில் திரும்பும். இயற்கை சமநிலை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறதுனால தான் எல்நினோ தொடர்பான பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய மற்றும் பயந்து போயிருக்கக்கூடிய நிகழ்வு. இதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற யதார்த்தமான ஒரு கேள்வி. அப்போது நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், இயற்கையை மிஞ்சிய சக்தி உலகத்தில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இந்தோனேஷியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பினால் இந்தியாவில் பாதிப்பு வருமா அப்படிங்கிறத இந்திய அரசு அறிவித்ததற்கு பிறகு நிச்சயமாக பிரசாஸ்டிக் நேச்சர் வெளியிடும். என் கையெழுத்தியின் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.